வெல்கம் டு சந்துருமேஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாலு ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது, நவம்பரில் வரப்போகுது. இதில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதாவது இது வந்து ஆல்ரெடி இருந்தது தான், ஆனால் நோட்டிஃபிகேஷனில் தப்பாக கொடுத்துருந்ததை வந்து இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீமெடிக்கல், இதுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும், பட் அதுக்கான அப்டேட் வந்து இப்போயே கொடுத்துட்டாங்க. ரீமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, மெடிக்கல்ல யாரெல்லாம் அன்ஃபிட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த நாளே ரீமெடிக்கல் நடந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்கிட்ட வந்து டைம் கொடுப்போம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆனால் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அடுத்த நாளே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து ரீமெடிக்கல் இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அன்ஃபிட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த நாளே ரீமெடிக்கல் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு அப்டேட். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் இன் டெல்லி போலீஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரோல் நம்பர், டைம், டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போயே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அட்மிட் கார்டு ஒரு சிலர் வந்து டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அவங்களுக்கு ஏன் முடியாமல் இருந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட்டோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, SSCSR.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் இன் டெல்லி போலீஸ் தான் இருக்குது. இதில் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரோல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா ரோல் நம்பர் இதில் ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் டிரைவர், அதாவது டெல்லி போலீஸில் கான்ஸ்டபுள் டிரைவருக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு, அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுமே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குமே உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அக்செப்ட் யாருக்கெல்லாம் ஆயிருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ரோல் நம்பர், டைம், டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுங்க, இந்த நோ யுவர் ரோல் நம்பர்னு இருக்குல்ல அந்த வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரோல் நம்பர், அதுக்கப்புறம் என்னைக்கு எக்ஸாம், எந்த பிளேஸ்ல எக்ஸாம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கும், அதாவது சிட்டி மட்டும்தான் வந்திருக்கும், எக்ஸாக்டா எந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் உங்களுக்குமே வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், அதாவது இதுவுமே வந்து டெல்லி போலீஸில் உள்ளதான், இது வந்து அசிஸ்டன்ட் ஒயர்லெஸ் ஆப்ரேட்டருக்கானது. ஓகே, இதுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஓரளவு ஹிந்தி வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் பேச தெரிஞ்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அதனால் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அடுத்த பேஜில் உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லைனா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும், இதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு டெஸ்ட் பாஸ் வாங்கினா போதும், டெஸ்ட் புக் ஆப்பில் வந்து அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இயர்லி டெஸ்ட் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா சந்திரமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 324 ரூபீஸ்க்கு இந்த இயர்லி டெஸ்ட் பாஸை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.